நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஆரம்பம் சின்ன பதிவு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸல் சூப்பரில் கிளச்சு கட்டக்கூடிய வச்சு டூலும் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த டூலு நிறைய நண்பர்கள் எப்படி ரெடி பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அதாவது சின்ன விளக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸல் சூப்பர் கிளச்சு சூக்கரக்கூடிய ப்ராக்கெட்டு, அந்த ப்ராக்கெட்டு நம்ம நண்பர்கள் எல்லாம் தெரியும். இதை வந்து நம்ம ஒரு ஒரு இஞ்சி நீளத்துக்கு நம்ம கட் பண்ணி தூர் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி எடுத்தோம்னா இது வேஸ்ட்டாக போயிடும். இதில் வந்து நம்ம பாக்ஸ் கிளாம்பு, பாக்ஸில் மட்டக்கூடிய கிளாம்பு வச்சு ஒரு சின்ன வெல்டிங் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டூல் ரெடி ஆயிடுது. இதில் நம்ம அந்த இதை மட்டும் ஒரு வி ஷேப்பில் கட் பண்ணிக்கிடணும். கட் பண்ணிட்டோம்னா அந்த டூல் சிம்பிளாக ரெடி ஆயிடுது. ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பீஸ் நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் இது நமக்கு வேஸ்ட்டாக தூர போட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அதனால் என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா, டியூப்லெஸ் மவுத் மாட்டக்கூடிய ஒரு சின்ன டூல், அந்த இதை புடியாக்கிட்டு இதில் ஒரு வால் வச்சு வெல்டிங் பண்ணிருக்கிறேன். அந்த வால் முனையில் இட்டால் அந்த சாணம் பிடிச்சி பெயிண்ட் பண்ணிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மவுத்து மாட்டுறதுக்கு இது பயனுள்ளதாகுது. இதில் பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஒரு ரெண்டு டூல் இலை நமக்கு ரெடி ஆயிடுது. இது வந்து கிளச்சு ஷூ தள்ளக்கூடிய ஒரு சின்ன ஹோல்டரு. இது பார்த்திங்கன்னா டியூப்லெஸ் மவுத் மாட்டக்கூடிய ஒரு சின்ன டூல். இவ்வளோதான் நண்பர்கள் ஏற்கனவே கேட்டிருந்தீங்க ஃபோனில், அதான் ஒரு சின்ன பதிவு. நன்றி. திருநெல்வேலி ஆரம்பம்.